ஹாய் ஹலோ வெல்கம் டு பீப்பிள் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டலூர் ஜூவில் தான். ஆஃப்டர் லாக்டவுன் இந்த வண்டலூர் ஜூ ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வண்டலூர்ஸில் நியூ ரூல்ஸ் என்னென்ன இருக்கு, புதிய விலங்குகள் என்னென்ன இருக்குன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆஃப்டர் லாக்டவுன் இந்த வண்டலூர் ஜூவோட நுழைவு கட்டணம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 90 ரூபாய், சின்ன பசங்களுக்கு 50 ரூபாய். அதாவது பார்த்தீங்கன்னா 5 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் உண்டான குழந்தைகளுக்கு. இதில் புகைப்பட கருவின்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபாய், அதாவது கேமரா, செல், ஐபேட், ஹேண்டி கேமரானா உங்களுக்கு 250 ரூபீஸ், இதுவே உங்களுக்கு வீடியோ கேமரா எடுக்கிறதா இருந்தால் 500 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த வண்டலூர் ஜூவில் பார்த்தீங்கன்னா பூங்காவை சுற்றும் வாகனம் இருக்குது, அதுக்கு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, சின்ன பசங்களுக்கு அதாவது 5 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சிங்கம் மற்றும் மான் இதை சுற்றி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரியவங்களுக்கு 100 ரூபீஸும் சின்ன பசங்களுக்கு 60 ரூபீஸும் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ வாங்க உள்ளே போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். வண்டலூர் ஜூ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த பூங்காவோட ஒரு மேப்பிங் இருக்குது, எந்தெந்த இடத்துல என்னென்ன விலங்குகள் இருக்குன்றத இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு உங்களுக்கு பர்டிகுலராக இந்தந்த விலங்குகளை சீக்கிரமாக பார்த்துட்டு வெளியே போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த மேப்பை பார்த்துட்டு நீங்கள் அந்தந்த விலங்குகளை சூஸ் பண்ணி பார்க்கலாம். பொதுவாகவே வண்டலூர் ஜூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்க்குற அளவுக்கு இங்கே அனிமல்ஸ் இருக்குங்க, அதையும் நம்ம என்ஜாய் பண்ணலாம். வாங்க ஆஃப்டர் லாக்டவுன் இந்த வண்டலூர் ஜூ எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு வரலாம். நம்ம லயன் சஃபாரிக்கு தான் போக போகிறோம், பேண்டில் தாங்க போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாங்கள் போகிற லயன் சஃபாரியில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி வேட்டைக்காரர்கள் எங்கள் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. நீங்களே பாருங்களேன். அது இன்னைக்கு பாரு என்ன பண்ண முடியாது.
இட் வாஸ் நைஸ் ஜேர்னி. இந்த லயன் சஃபாரி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. லயன் வந்து ஒரு நாலு லயன் பார்க்க முடிஞ்சது. ரெண்டு லயன் உள்ளே இருந்தது, ஒன்று வெளியே இருந்தது, ஒரு ஆண்சிங்கம் மட்டும் தனியாக இருந்தது. சூப்பராகவே இருந்தது. இப்போது மான் பார்த்தோம். மான் பார்த்த உடனே ஒருத்தர் சொன்னார் அது மான் இல்லை கழுதுன்னாரு, ஒருத்தர் சொன்னார் அது டியர் இல்லை பியர் கரடினாரு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தா கொம்பு இருக்குது, இது இது மான் தான் அப்படின்னு ஒரு லாஸ்ட்டில் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. உண்மையிலே சூப்பரான ஒரு ஃபன்னி ஜேர்னியாக தான் இருந்தது இது. மொத்தத்தில் ஆஃப்டர் லாக்டவுன் 8 மாதத்துக்கு அப்புறம் இந்த வண்டலூர் ஜூ வந்ததில் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்ததுங்க. நீங்களும் உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு இந்த வண்டலூர் ஜூ வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.